என்னை விட்டு ஓடி வர பார்க்குதே. ஹெல்மெட் எங்கே? போடல சார். லைசென்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆர்ச்சி புக்கு? இல்ல சார். இன்சூரன்ஸ்? அதுவும் இல்ல சார். அதுவும் இல்லையா சார்? என்ன, நான் போலாமா சார்? ஓ, பார்த்து போமா. தேங்க்யூ சார். சார், என்ன அவங்களே விட்டுருங்களே சார். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்.
பாவோ சார். டேய் மச்சான் வாங்கடா வாங்கடா வாங்க. மனசுக்குள் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் மனம் போல் மழை துளி ஈரமில்லை. மஞ்சள் வெயில் அழகா இவள் அழகா, விழிகளில் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் முகம் போல் வெயில் அது ஜொலிக்கவில்லை. இதோ நெஞ்சை அள்ளி போகின்றாள், அதோ கொஞ்சம் தள்ளி போகின்றாள், ஐயோ கெஞ்ச வைத்த போகின்றாள் நண்பா. ஒரு சிகரெட் தாங்க தம்பி.
ஹே சாந்தி. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா அந்த பக்கத்துல கூப்பிட்டு இருக்காங்க. சாரி. தேங்க் யூ. வெல்கம். சாந்தி, பாத்தி எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாசு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹுண்டாயில மேனேஜரா இருக்கீங்க, ரைட்? ஆமா. உங்க அட்ரஸ் நம்ம 7 பிள்ளையார் கோயில் தெரு, ஸ்ரீரங்கம், திருச்சி, ரைட்? உங்க மொபைல் நம்பர் 900-317-4184. உங்க பிளட் குரூப் பி பாசிட்டிவ். எப்படி? என் பேர் என்னன்னு லக்ஷ்மி சொன்னா உங்க ஜாதகத்தையே உங்க பர்ஸ் சொல்லுச்சு. என் பர்ஸ்? இந்தாங்க, கீழே கடந்தது. ஓ, தேங்க்யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபோன் நம்பர்? அவசியமா? அட்ரஸ் அவசியமா? ஹலோ, நிலுங்க நிலுங்க, ஒரு நிமிஷம். சாந்தி, நீங்க மட்டும் என்னை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நான் மட்டும் உங்களை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கூடாதா? நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உங்க கேர்லெஸ்னஸ்னால. நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்றது நான் கேர்ஃபுல்லா இருக்கறதால. ரொம்ப விவரமா இருக்காரு. லேடிஸ் ஒன்லி. சரிங்க மேடம், உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் மொத்தம் பயோடேட்டா இன்னைக்கு எப்படி கிரம்பா. பச்சி தரட்டு தரட்டு இவ வீடு எங்க தெரியல, குமா பச்சி பரட்டு பரட்டு இவ அட்ரஸ் எங்க புரியல. பச்சி கோ கோ அட்ரஸ் கண்டுபிடி, விட மாட்டா விட மாட்டா. Let me catch you, girl. Catch you now, baby. அய்யோ, போதும். So beautiful. ரொம்ப ஓவர். நீ வண்டி எடுக்கிறதுக்கு வெளியில வந்து தானே ஆகணும். உன் அட்ரஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை பிடிக்கல. நாம இவளுக்கு சர்ப்ரைஸ் தரலாம் இருந்தா இவ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் தராளே. வாசு 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 இல்ல வாசு, திரும்ப. நீங்க எப்படிங்க? என்ன தான ஃபாலோ பண்ணீங்க? இல்லையே. அப்போ யார்க்கா வெயிட் பண்றீங்க? அது ஒரு பொண்ணுக்காக. அப்புறம் ஏன் என்ன பார்த்த உடனே திரும்பினீங்க? அது சொல்லுங்க. அந்த பொண்ணு நீங்க தான். உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. நான் 10 வருஷமா வெயிட் பண்றேன். யாருக்காக? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்னங்க பதில் சொல்லாம போறீங்க? 20 வருஷமா ஒருத்தர் கூட இருக்கேன், அவர்கிட்ட கேட்கணும். குழப்பறாளே, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க. இந்த மரியாதை கொஞ்சம் ஓவர் தான். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா டென்ஷனா இருக்க? உனக்கு டென்ஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நிறைய வேலை இருக்கு. நியூ கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், கிளைண்ட் இன்சூரன்ஸ் சாங்ஷன் பண்ணணும், வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டயரில் காற்று இருக்கான்னு பார்க்கணும், பிரேக் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஃப்ரெஷ்ஷஸ் இன்டர்வியூ பண்ணணும். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்.
இந்த வேலையெல்லாம் செய்ய போற நானே டென்ஷனால, அதை வேடிக்கை பார்க்க போற நீ ஏண்டா டென்ஷனார? சும்மா சீன் போடுறத விட்டுட்டு வேலையை பாடுறா. உழைப்புக்கும் மரியாதை இல்லை. ஒன்னாத்தான் படித்தோம், அவன் எம்பிஏ படித்து பாஸ் ஆகி பாஸ் ஆயிட்டான், நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகி பியூன் ஆயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மே ஐ கம் இன்? கம் இன். சார், திஸ் இஸ் மை ரெஸ்யூம். 20 வருஷமா ஒருத்தனோட இருக்கான்னு சொன்னாலே, அவன் தயாரிப்பு போல் இருக்கு. வாசு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, ஆக்சுவலாக நான் 1.5 இயர்ஸாக எந்த வேலைக்கும் போல. பார்த்தாலே தெரியுது. பார்த்தா தான் தெரியும். ஆ, ஓ ஓ ஓ கண்ணா, என்ன ஆச்சு, ஏன் அழுற, என்ன வேணும் உனக்கு? வாசு, டேய் வாசு. என்னது, வாசுவா? ஆமா, இவனுக்கு உங்க பேர் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இது என்னோட ரெஸ்யூமே. இது யாரோட குழந்தை? என் குழந்தை தான் சார். அதாவது உங்க ரத்தம்? ஆமா சார், என்னோட ரத்தம் தான். அதாவது இந்த குழந்தை உங்க வாரிசு? ஆமா சார், என்னோட வாரிசு தான். அதாவது சார், இது என் குழந்தை தான் சார, எனக்கும் என் புருஷனுக்கு பிறந்தது தான். சரிங்க, வேலை கேட்டு இன்டர்வியூக்கு வந்தா கேள்வி கேட்கணும், அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப என் குழந்தைய பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்க? வாசு சார், இந்த குழந்தை அவங்க குழந்தை தான். ஓ, என்னை பார்த்துக்க சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க, அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டுட்டீங்க, அதான் குழந்தையோட வந்தேன். என் பேக்கை மறந்துட்டேன் சார். என் இன்டர்வியூ என்னாச்சு சார்? அடையிருமா, அப்போ 20 வருஷமா கூட இருக்கிறது? அது என்னோட அப்பா. அப்பா வாசு கண்ணா, சோ ஸ்வீட். இரவும் பகலும் ஓர் மயக்கம், காதல் வந்து வந்து கொடுக்கும் மிதக்குது மனம், இனி வளைந்தன் பிரியசகி பிரியசகி. எனக்காக பிறந்தவள் தானா, நான் போகும் வழி எல்லாம் பூ பூக்க வந்தவள் தானா. இவன் தானா இவன் தானா, எனக்காக பிறந்தவன் தானா, என் கூற்றம் என் வெட்கம் அதுவல்ல வந்தவன் தானா. இதயத்தின் கதவோரம் ஒரு முகம் கண்டே மெதுவாக தலை நீட்டி வந்தாயே என் உள்ளே. இரண்டு உயிருக்கோர் இதயம் காதல் உலகில் தான் இருக்கும் பொது அனுபவம் இனி வளைந்தன் பிரியசகி பிரியசகி. இரவும் பகலும் ஓர் மயக்கம், காதல் வந்து வந்து கொடுக்கும் மிதக்குது மனம், இனி வளைந்தன் பிரியசகி பிரியசகி. நானும் பேசி வார்த்தையின் வழி தொலைந்திட வேண்டாம், விழி பேசும் மௌனம் போதும் அது போதுமே. எடுக்காமல் தேன் துளி இல்லை, கொடுக்காமல் காதலும் இல்லை, இது தப்பா சரியா தவறா கேட்காமல் நீ காதல் செய்.
கண்கள் எதிரில் வந்தும் இதயத்தில் ஒரு சலனமும் இல்லை. ஒரு பார்வை பார்த்தாய் பெண்ணே விழுந்தேன் அடி. தப்பா சரியா தவறா கேட்காமல் நீ காதல் செய். இவள்தானா இவள்தானா எனக்காக பிறந்தவள்தானா, நான் போகும் வழியெல்லாம் பூக்க வந்தவள்தானா. இவன்தானா இவன்தானா எனக்காக பிறந்தவன் தானா, என் கூச்சம் என் வெட்கம் அறிவில்ல வந்தவன் தானா. இதயத்தின் கதவோரம் ஒரு முகம் கண்டே மெதுவாக தலை நீட்டி வந்தாயே என் உள்ளம்பே. இரண்டு உயிருக்கோர் இதயம் காதல் உலகில் தான் இருக்கும் பொது அனுபவம் இனி வளர்ந்த பிரியசகி பிரியசகி. இரவும் பகலும் ஓர் மயக்கம் காதல் வந்து வந்து கொடுக்கும் மிதக்குது மனம் இனி வளர்ந்தன். சார் நான் வாசு பேசுகிறேன். சொல்லுங்கள் வாசு. சார் துபாய் ப்ராஜெக்ட்டுக்கு என் ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தீங்களே, அது என்னாச்சு சார்? நீங்கள் துபாய் போனோன்னா 5 lakhs rupees காஷன் டெபாசிட் கட்டணும். இமீடியட்டாக அந்த பேமெண்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஷுர் சார். சியர்ஸ். எங்கேயுமா இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு மச்சான். குடும்பத்தோட சேர்ந்து பாருக்கு வராங்க. டேய் நான் எல்லாம் தண்ணி அடிச்சா தான் உளறேன், ஆனா நீ தண்ணி அடிக்காமல உளறேன். அது சரி. ஹோல்டர் ஹோல்டர் ஹோல்டர். என்ன என்னாச்சு? ஃபிளாட்ஸ் வந்துருச்சுடா மச்சா. பாத்து போடா. நீ பாத்து போடா, போலீஸ்ல மாட்டிக்க போற. குட் நைட். குட் நைட். ஹலோ வாட்ச்மேன், ட்யூட்டி பாக்குறானே தெரியல. பிரம ஹோம் ஸ்வீட் ஹோம். ஹலோ, யார் நீங்க? நேரா என் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க? காலையில இருந்து எங்க போனாலும் வந்துட்டு இருக்கீங்க, போகவே. இது ஏ ஹவுஸ், வெளில போங்க. போலீஸ கூப்பிடுறேன். மை ஹவுஸ். ஆட்ஸ் ஆட்ஸ். ரோதனையா போச்சு. இதுக்குதான் சரக்கு அடிக்க முடியாது. என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்களாம்? ஏன் நேத்திலேருந்து ஃபாலோ பண்றீங்க? நேத்து இல்லை தம்பி, 6 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 மாசமாவா? எதுக்காக? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் எதுக்கு பண்ணணும்? இல்லை, சின்னவங்க பெரியவங்கன்னு கூட வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்றீங்களே, இந்த வயசானவனுக்கும் உதவி பண்ணக்கூடாதா? மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கண்ணீரை விடுறத விட மற்றவங்க கண்ணீரை துடைக்கிற அந்த கைக்கு தாங்க மரியாதை. உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உதவி செஞ்சு யாரும் கெட்டு போறது இல்லைங்க. சரி, உங்க பிரச்சனை என்ன? மஞ்சள் பூசின என் பேத்தியோட முகத்தை நானெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என் பேத்தியோட ஒவ்வொரு அசைவும் என் அம்மாவை ஞாபகப்படுத்தும்.
அவ சிரிப்பும் இடது கையில் எழுதுகிற பழக்கமும் என் அக்கறையாக பார்த்துக்கிற போதும் எங்கள் அம்மா தான் மறுபிரிவு எடுத்து வந்துட்டாளோன்னு தோணுங்க. ஓகே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, அது என் பேத்தியோட காதல் பிரச்சனை. என்னமா அது, இந்த காலத்துல காதல் எல்லாம் சகஜம் தானே, அதுக்கு போய் சும்மா இருங்க மாமா. நம்ம சாதியிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது முடியாது, அது முடியாது, அது முடியாது. ஐயா, நடந்த தப்புல என் பையனுக்கும் பாதி பங்கு இருக்கு. சரி, ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனால் எங்கள் தகுதிக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சார், என் பேத்தியோட கல்யாணத்துக்காக 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் சார். அதை நாளைக்கே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போ பணத்தை ரெடி பண்ணுறீங்களோ அடுத்த நாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வரேன் சார். நீ என்னை விட்டு எங்கேயும் போகல, எப்போ என் கூட தான் இருக்க. நீ என் கூட இருக்க தைரியத்தில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அடி. உனக்கு பேர் வைக்க போறேன். என்னைக்குமே பையன் அப்ப மேல ஒண்ணுக்கு போவான். ஆனா உலகத்துல முதல் தடவையா அப்ப பையன் மேல ஒண்ணுக்கு போறேன்டா. வச்சுக்கோ, வட்டி பணத்துல சேர்த்து கொடுத்துரு. அதான பார்க்கலாம். மாமா சூப்பர், நல்ல புள்ளப்பா. ஐய் தாத்தா, மெதுவா. அப்பா இருக்காரா? ஏ பாபா, தாத்தா வந்திருக்காரே. பண்டி, வட்டி கூடுறேன்னு சொல்லி நீ என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? அது இப்போ கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ப்பா. ஏன்னா சுமதிக்கு ஒரு நல்ல வரம் கிடைச்சிருக்கு. காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லையா, அதனால தான். என்ன சித்த போலற, எப்போ என்கிட்ட 10 லட்சம் கொடுத்த? என்னப்பா இப்படி சொல்ற? என் மருமக அவ குடும்ப சொத்தை வித்து அந்த பணத்தை கொண்டு வந்தப்போ அதை பேங்க்ல போடாதீங்க, என்கிட்ட கொடுங்க, 5 வட்டியா போட்டு திரும்ப கொடுக்கறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? சொல்லுப்பா. என்ன சித்தப்பா புதுசா கதை விடுற? வயசாகிட்டாலே கிறுக்கு பிடிச்சிடும். என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கியா? எவிட் ஏம்மா, அன்னைக்கு நான் பணம் கொடுக்கும்போது நீயும் இருந்தல்லம்மா. ஐயா, நான் என்னத்த கண்ட? நீங்களாச்சு அவராச்சு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ இருந்தல்லமா பேத்தி கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா வட்டிக்கு பணம் தரேன். அதை விட்டுட்டு 10 லட்சம் கொடுத்த அது இதுனா தப்பாயிடும். பாண்டி, என்ன ஏமாத்தி நினைக்கிறியா? அது நடக்காது பாண்டி. இதை பாரு, இந்த இடத்த விட்டு அந்த பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். பாக்குறியா? கரெக்டு பயல, பணம் கொடுத்ததா போய் சொல்லிட்டு சவால் வர வரியா? ஆட்டு தோலை உரிச்சு போல பண்ணி நடத்துறேன். என்ன மனுஷன் தலை உரிக்க வச்சிடாத. போயாங்க வாங்கி பேச்சு கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டான். என் 70 வயசு அனுபவத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. பணம் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாதே, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்பியோட ஞாபகம் எனக்கு வந்தது. அவரை பார்த்தா நியாயம் கிடைக்குமேனு நான் கிளம்பி போனேன். அவரை என்னால் பார்க்க முடியல, என்னையும் அவரால் பார்க்க முடியல.
இந்த உலகத்தில் அப்பா அம்மா நண்பர்கள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் தம்பி. ஆனால் உதவி செஞ்சவன், உதவியை கேட்டு வாங்கினவன் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த ரெண்டு மனுஷங்களும் இருப்பாங்க. என் பேத்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தம்பி. அவள் குழந்தைய என் கண்ணால் பார்க்கணும். இதுதான் தம்பி என்னோட ஆசை. என் ஆசையை நீ நிறைவேற்றுவியா ப்ளீஸ்? உங்கள் பேத்தி இப்போ எங்கே இருக்காங்க? இதோ வவ்வால் பாண்டி எங்க? வவ்வால் பாண்டே! வயசானவர்கிட்ட பணத்தை மட்டும் ஏமாத்தினது இல்லாம அவர் அவமானப்படுத்தான பிரியா? ஏண்டா உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி பொறுக்கி புறம்போக்கு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே. உன்னை ஒழிச்சு கட்டினாதான் இந்த ஊரே உருப்படும். அப்பா விஜனங்க கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்து குட்டிக்கு பேர் வைக்க பாண்டி உன் ஜட்டியை உருவாம விட மாட்டேன்டா. இத்தனை நாளா உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற ஆணவத்தில் ஆண்டியா? உன் கொட்டத்தை அடக்க நான் வந்திருக்கேன்டா. பாலு தாத்தா மாதிரி எத்தனையோ பேரோட பணத்தை அடிச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அநியாயம் எப்பவும் ஜெயிக்காது. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். அனுபவிச்சுதான் ஆகணும். நீ பாண்டியா? நீ பாண்டியா? இல்ல சொல்றா, நீ பாண்டியா? நீ பாண்டியா? இல்ல யாரா இங்க பாண்டி? நான் தான் தம்பி பாண்டி. சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி, டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. என்னடா ஆச்சு? முரடனுங்க ஓங்கின கையை உடைச்சிட்டானுங்க. நானும் விசாரிச்சேன், எல்லாம் உள்காயமாம. டாக்டர் சொன்னார் இவன் வேற. ஏதாவது பிரச்சனைனா தனியாக போவாத. சிங்கிள் கால், சிக்ஸ் முகம் வில் அப்பியர், சிங்கிள் டீலிங்ஸ். பக்கத்து பெட்ல படுக்கவா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? சரி, ஓம் பிரச்சனையே நீயே டீல் பண்ணு. வரமாச்சா தம்பி? அடி பலமா? ஏன் பார்த்த உனக்கு தெரியாதா? தம்பி, புத்தி உள்ளவன உடம்பால் அடிக்கணும், உடம்புள்ளவன புத்தியால தான் அடிக்கணும். பாண்டி, பவல் பாண்டி, மாடா மாடா பாண்டி, பவலே மாடா, ஏய் ஏய் பாண்டி, சி ஆஃப்ல இருக்குது ஆனா மிஷின்ல ஓடுது. யாருன்னு கேக்கலாமா? நீயா? குரல் மாதிரி இல்லையே, வேற மாதிரில இருக்குது. போன ஜென்மத்துல அந்த குரல், இந்த ஜென்மத்துல இந்த குரல். ஏண்டா மௌனே? மனம் கேட்டு வந்த என் தம்பி அடிச்ச, என்னையும் அடிப்ப? ஐயோ ஏண்டாடி, நிஜமா நீதான் பேசுறியா இல்ல புள்ள அடிச்ச மப்புள்ள எனக்கு இப்படிலாம் கேக்குதா?
ஏய் புண்ணாக்கு, டாடியை ஏன்டா அடிச்ச? டாடி நான் அடிச்சேன், இப்போ நீங்க தானே அடிச்சீங்க. இல்ல நீ தான் என்ன அடிச்ச? ஐயோ டாடி, நீங்க போய் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு, நான் எப்படி டாடி உங்களை அடிக்க முடியும்? நேத்து பணம் கேட்டு வந்தப்போ நீயும் ஆளுங்களும் சேர்ந்து அடிச்சது என்னதான்டா? என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல டாடி. ஒரு பையன் தான் நேத்து பணம் கட்டி வந்தான், அவனை தான் அடிச்சேன். அந்த பையனே நான் தான்டா பாண்டி. ஐயோ, இந்த பிறவியில அந்த பையனா பிறந்திருக்கேன். என் தம்பி பணமாச்சு, அதை நான் தானே வாங்கி கொடுக்கணும். டாடி நேத்து வந்தது நீயா? ஆமாண்டா அவனே. ஐயோ தெரியாம போச்சுடா, தெரியாம போச்சுடா. ஒழுங்கா பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. போ டாடி. எப்படி நான் உங்ககிட்ட பணத்தை கொடுப்பேன்? மடையா, அதான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கனே, வாசு கிட்ட கொடுறா. சரி புரியுதா? புரியுது டாடி, புரியுது டாடி, புரியுது. இனிமே நான் தான் வாசு. வாசுதான் நான். பணத்தை கொடுத்துடுறா, கொடுத்துடுறா டாடி, கொடுத்துரு. கொடுத்துறேன் டாடி, கொடுத்துறேன். நான் வரேன்டா மை டியர் சார். கொடுத்துறேன் டாடி. டாடி வா 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 வா. டாடி என்ன ஒரு பாசம். ஆ, ஆட்டுத்தொலை உரிச்ச டாடியோட அடுத்த பிறவி அற்புதமா அமைஞ்சிருக்கு. மம்மி இதான் கொடுத்தே வைக்கல. டாடி, டாடி. யாரு டாடி? ஏய் இங்க என்ன பண்றீங்க? ஏய் ஏய் எந்திரு, என்ன பண்ற? கால வாரித்தான பழக்கம். கிரியா, நேத்து கொடுத்த ட்ரீட்மென்ட் நீ வேலை செய்து மடிச்சிருக்க. ஆ, உன்னை மன்னிச்சிட்டேன். மனுஷன் ஏந்திரு. தேங்க்யூ டாடி. டாடியா? என்ன உளற? உளறல டாடி, நேத்து நீங்க வந்து சொன்னீங்கல்ல. போன பிறவி அவன் சொன்னதுனால இந்த பிறவில மறந்துருப்பீங்க டாடி. அண்ணன் தானே. இந்தாங்க டாடி உங்க தம்பியோட படம், வட்டியோட இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி சுமதி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க டாடி. என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட் பண்றேன் டாடி. இன்னும் என்ன தேவைப்பட்டாலும் உங்க பையன் கிட்ட சொல்லிட்டு போங்க டாடி. ஒன்னே ஒண்ணு டாடி. என்ன? எப்பவுமே டாடி தான் பையனை கொஞ்சுவாரு, ஆனா இப்போ பையன் டாடிய கொஞ்ச போறான். வரண்டாடி, வரண்டாடி, டேய் வாங்கடா. சந்தோஷமா? தேங்க்ஸ் வாசு. பொண்ணுக்கு வைக்கத்த பாருங்கடி, மருதாணி செவப்பெல்லாம் தோகுமடி, பந்த கால பள்ள தோண்டி உணுங்கடி, மாப்பிள்ளையின் கண்ணத்தோட சேருங்கடி. கொட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். தட்டுங்கடா தட்டுங்கடா தாளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். வாழையடி வாழையன வாழ வேணும், வந்த சொந்தம் எல்லாம் ஒன்ன போற்ற வேணும். வாழ்வாங்கு வாழ்கையன வாட்ட வேணும், இனி வாழ்வெல்லாம் சந்தோஷமே. கொட்டுங்கடா கொட்டுங்கடா, கொட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். தட்டுங்கடா தட்டுங்கடா தாளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். பசியாச்சி நம்ம நன்றி சொல்லும் தாம்பூலந்தா. வளரட்டும் சந்தோஷம் சந்தோஷந்தான் ஆனந்த கண்ணீர். கொட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். தட்டுங்கடா தட்டுங்கடா தாளத்த, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும்.
போல பத்து புள்ள நீயும் வெத்துக்க வேணும் அடி. காது குத்தி கம்மல் போட கண்ணே தாய் மாம நானும் ரெடி. கொட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்தை, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். தட்டுங்கடா தட்டுங்கடா தாளத்தை, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். வாழையடி வாழையன வாழ வேணும், வந்த சொந்தம் எல்லாம் ஒன்ன போற்ற வேணும். வாழ்வாங்கு வாழ்கையன வாட்ட வேணும், இனி வாழ்வெல்லாம் சந்தோஷமே. கொட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்தை, தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம். தட்டுங்கடா தட்டுங்கடா தாளத்தை, தங்கச்சிக்கு இப்போ அக்கா ஏன் அழுகிறீங்க? என்னாச்சு? என் பையனுக்கு பர்த்டே. பையனோட பர்த்டேனா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு எதுக்கு அழுகுறீங்க? பர்த்டே கொண்டாடுற நிலைமையில நானும் இல்லை, என் பையனும் இல்லை. அடி பல மேல பல மேல பறந்து போகும் அது சிக்ஸ். என்ன வளப்போ தெரியல. ஏண்டா சீக்கா தேச்சு குளின்னு எத்தனை தடவை சொல்றது? கொள்ளு கஞ்சி குடுறா? ஹார்லிக்ஸ் குடிடா. கொள்ளு கஞ்சி குடுறா? ஹார்லிக்ஸ் குடிடா. கொள்ளு கஞ்சி பலத்தை கொடுக்கும். டேய் அதெல்லாம் குதிரை குடிக்கிறது, இந்த ஹார்லிக்ஸ் குடி. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல், ஆனா நான் அப்படியே ஆப்போசிட். நான் அலோபதினா அவரு ஹோமியோபதி. சின்ன தலைவலினா கூட நான் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிடுவேன், ஆனா அவரு சமையலே சிறந்த மருத்துவம்னு நினைக்கிறவரு. இப்படிதான் தம்பி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் என் பையன் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்ல கலந்துக்க வேண்டியதா இருந்தது. முதல் தடவையா என் பையன் கிரிக்கெட் விளையாடுனத என் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா பார்த்தோம். அவன் ரொம்ப நல்லா விளையாடினான். நீங்க அவனை பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் டயர்டான மாதிரி தோணுச்சு. அதோட அவன் விளையாடினது போதும்னு நினைச்சேன். ஆனா சால்ட் வாட்டரும் கலந்து குடிச்சா சரியாயிடும் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதை கூட கேட்காம பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடினேன். பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லம்மா, சாதாரண மயக்கம் தான். நீங்க தண்ணியில கொஞ்சம் லெமன் அண்ட் சால்ட் கலந்து கொடுத்துருந்தீங்கன்னா சரியாயிருந்திருக்கும். பையன் ரொம்ப அனிமிக்கா இருக்கான். நான் சில சிரப்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எழுதி தரேன். சாப்பாடுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்காங்க. ஹி ஷட் பி ஓகே. சரிங்க டாக்டர். நர்ஸ் என்னடா முட்டி வலையுதுமா?
அம்மா அம்மா முட்டி வலிதுமா இறா வரேன் அம்மா அம்மா இங்க வாமா வாங்க என்னாச்சு உனக்கு என்னடா ஏய் ஏய் குமார் குமார் என்னாச்சு உனக்கு குமார் ஏய் குமார் என்னாச்சு உனக்கு என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க குமார் குமார் அம்மாச்சி ஏங்க சீக்கிரமா வாங்க என்னாச்சு ஏய் குமார் ஏய் குமார் என்னாச்சு கொன்னது யாரும் இல்லை நீதான கொண்ணு இல்லைங்க அத மருந்து கடைக்கார மருந்து கடைக்கார அப்புறம் தானே வந்தான் அதுக்கு முன்னால வெறும் மயக்கம் தானே லெமனும் சால்ட்டும் கொடுத்தா சரியாருன்னு சொன்னேன் நீ கேட்கல எனக்கு குழி போடுவான்னு நினைச்சேன் அவனுக்கு குழி போட்டுட்டு வந்து நிற்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் தீக்காயப்பட்டா கூட என்னால் தாங்க முடியாது ஆனால் இப்போ முழு உடம்ப எரிச்சு சாம்பலாகிட்டு வந்திருக்கு என்ன தொடாத என்கிட்ட பேசாத உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மகனை கொன்னவங்கிற அந்த கோபந்தான் வருது எங்கேயாவது போயிரு என் கண்ணு முன்னால நிக்காத என் பையன் இறந்ததுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்காரன் தான் காரணம்னு என் புருஷனுக்கு தெரியல தப்பு பண்ண அந்த மெடிக்கல் ஷாப்காரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உண்மையை என் புருஷனுக்கு புரிய வைக்கணுங்கிற வைராக்கியத்தோட நான் வந்துட்டேன் தம்பி வாசு என் பையன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த மாதிரி பல பேரோட உயிர் பாதிக்கப்படக்கூடாது ப்ளீஸ் வாசு ஒரு உயிரை கொண்டா உன்னை சும்மா விடுவாங்களா நான் யாரடா கொண்டேன்
யார குணம் தெரியாத அளவுக்கு வியாபாரம் பண்றியா? ஐயோ வியாபாரம் பண்ற குமார்னு ஒரு பையன் இறந்தானே, ஞாபகம் இருக்காடா? குமாரா ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்கா சொல்றா? அது ஒரு ஆக்சிடென்டா? தெரியாம பண்ணாதான் அந்த ஆக்சிடென்ட், தெரிஞ்சு பண்ணா அது இன்சிடென்ட். ஒரு அப்பாவிய கொண்டுட்டேடா, வாடா. கோவில்ல சாமி கும்பிடும் போது கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் ஜனங்க உங்க மேல வச்சிருக்காங்க. பசி போக்குற விவசாயம், நோய் போக்குற மருத்துவம், ரெண்டும் பிசினஸ் இல்லடா, சேவை. நீ சேவை பண்ண வேண்டாம், மனசாட்சியோட நடந்துக்கலாம்ல. இங்க நோயை விட மருந்து தான் தப்பா இருக்கு. சும்மா என்ன வெரைட்டி வெரைட்டி அடிச்சுட்டு இருக்க? நீ என்ன அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வைக்கிறாங்க, ஏன் இந்தியா பூரா வைக்கிறாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஓவியா வேலையை பார்த்துக்கிட்டு, ஏய் இப்ப நீ என்ன அடிச்சதுனால இங்க போலி மருந்து தான் வைக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மக்கள்லாம் என் கடையில் வந்து மருந்து வாங்காம போயிடுவாங்களா? இங்க போடா, இந்த முட்டாள்தனக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல புத்திசாலியான முதலாளிங்க ஜாபாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓவியா வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டான் நாட்டை திருத்தத்துக்கு. ஏய் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. போப்பா, ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைடா. இதுக்காக என்னென்ன பண்ணோம், யார் யாரை கவனிச்சோன்னு எங்களுக்கு தானே தெரியும். போடா, மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன். நம்ம கடையில் உள்ளது எல்லாமே போலி தானப்பா? அண்ணே, போலி மருந்தெல்லாம் டெஸ்டாய் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கனே. நம்ம கடையில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் மருந்து, அதுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? போய் வேலையை பார்ப்பா. திருச்சியில் தில்லை நகர், கே கே நகர், உறையூர், தூவாப்பொடினு எல்லா இடங்களிலும் போலியான மருந்துகளும் காலாவதியான மருந்துகளும் மூட்டை மூட்டையாக கொட்டி கிடக்கு. எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக ரெய்டு நடக்க போகிறதா வந்த வதந்தி தான் இந்த பரபரப்புக்கு காரணம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியில் மருந்து கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தப் போவதாக எஸ்எம்எஸ் மூலம் பரவிய வதந்தியால் ஏராளமான போலி மற்றும் காலாவதியான மருந்துகள் குப்பை தொட்டிகளில் கொட்டப்பட்டுள்ளன. இன்டர்நெட் மூலம் யாரோ ஒரு மர்ம நபர் பரப்பிய வதந்திதான் இதற்கெல்லாம் காரணம் என்று தெரிய வந்துள்ளது. எங்க வீட்டுக்கார் வயிற்று போக்குல இறந்துட்டாருங்க. அவரு சாவுக்கு காரணம் போலி மருந்தோன்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இந்த நாளா நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரையில எது போலி எது ஒரிஜினல் எப்படிங்க நமக்கு தெரியும்? போலி மருந்து விக்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களை கண்டுபிடிச்சு உள்ள பண்ணுங்க, இல்லைன்னா போராட்டம் பண்ணுவோம், சாலை மறியல் பண்ணுவோம். பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்றதுதான் டாக்டருடைய வேலை. அவங்க சாப்பிடுற மருந்து மாத்திர போலியா உண்மையான ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. எங்களை மாதிரி டாக்டர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர்றதே இந்த போலி மாத்திரைங்க தான். இதனால நாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அந்த வதந்தி எஸ்எம்எஸ் அனுப்பினவன என்ன பண்ணலாம் சார்? யோ, அவன் நாட்டுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கான். நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அந்த போலி மருந்து கம்பெனி மேலே தான். யார் யாவன்? லிங்கேசன் சார். அவன் கம்பெனி எழுத்து முடி சீல் வை. அவனை அரெஸ்ட் பண்ண. பாண்டி, அந்த எஸ்எம்எஸ் அம்சனை கண்டுபிடி. எதிரி எதிரில் என்ன பிரச்சனை இல்லை, அவன் யாருன்னே தெரியல. அவன் மாட்டினா அவனை வெட்டி சின்ன சின்னதாக்கி நம்ம மருந்து கம்பெனியில் கேப்சியலில் போட்டு விற்றுணும்டா. சரிண்ணா சொல்லுங்க. அண்ணா கவலைப்படாத, அவன் எங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேண்ணா. சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். கேமரா இருக்குல்ல? ஆ, சீக்கிரமாக வந்துடுறேன். சரிண்ணா. சார் வணக்கம். நீங்க? நான் யாரங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ அது புரியுதா? உங்க பையன் சாவுக்காரனும் உங்க மனைவி இல்லை.
புரியுது சார், இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். வாங்க அக்கா. அக்கா எங்க தான் இருக்காங்க? அவ இங்க தான் இருக்கா? அவ இங்க தான் சார் இருக்கா? ஐயோ சார், அக்கா இங்க தான் இருக்காங்க. அவ இங்க தான் இருக்கா பாருங்க சார். போய் தொலைங்க சாந்தி, அங்க பாரு. போங்க, என்ன விடுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. வாசு என்ன பண்றா? பேச மாட்டேன். நம்ம வாசு காத்துல கை நிட்டு யார்கிட்ட பேசுறா? போங்க சொல்றாச்சு. போங்க. இவன் இப்படி பண்றா? உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சாந்தி வா, என்னன்னு பாப்போம். என்ன மட்டும் விட்டுருங்க. ஐயோ, நான் இவங்களை விரட்டலாம் பார்த்தா. இவங்க என்ன விரட்டலாம்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களே, நிறுத்துங்களே. நீ குழந்தை இந்த சமுதாயத்துல மரியாதையா பிறந்திருக்கனா, அதுக்கு நீங்க தானே காரணம். வாசு, என் கடைசி ஆசைய என் பேத்தியோட வாரிசு பார்க்கறதா. அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சது நீதாயா? நீ மட்டும் இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆமாம் வாசு, இப்போ நான் நிம்மதியாக போவேன். ரொம்ப நன்றி வாசு, ரொம்ப நன்றி. அங்கே பாரு, தனியாக யாருக்கோ டாட்டா காமிக்கிறான். யாரை பார்த்து டாட்டா காட்டுறான்? தம்பி, என் மகனோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு தம்பி. இனிமே போலி மருந்தால யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி.
நான் வரேன். என்ன இப்படி பண்ற? அண்ணா 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 எனக்கு ஒரு ஆசை இருக்குண்ணா. இருடா இப்பதான் ரெண்டு பேரை. சாந்தி யார்கிட்ட பேசுற? அது நான் உன்கிட்ட சொல்ல முடியாது, அது பெரிய கதை. சொன்னா நம்புவா போற? சொல்லு சொல்லு, நம்புறேன். அண்ணே அண்ணே ஆசை கேளுங்கண்ணா. இருடா பேசிட்டு இருக்கல, ஏன்டா பிரச்சனை பண்ற? பொறுடா. அங்க யார பார்த்து பேசுற? சொல்றேன் சொல்லுப்பா. எப்படி சொல்றது, அது பெரிய கதை. அண்ணா என்னடா இத பத்தி சொன்னா எங்க ஆசை நிராசை பூமியில சுத்துவோம். அதுக்கு காரணமான நீங்களும் இந்த பூமியில ஆவியாதா சுத்துவீங்க. ஹேய் என்னடா புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? கொட்டணும். என்ன பண்றான் வாசு? இப்ப யார்கிட்ட பேசுன சொல்லு. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குதுங்க? நான் அப்புறமா சொல்றேன். வா 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 வா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் ப்ளீஸ். நான் உனக்கு ஐயோ இவன் தொல்ல தாங்களே, இவன் வேற இப்பதான். அது அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். என்ன? யார் இந்த டபுள் டக்கு? ஐயோ அடி இவங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எப்படா தெரியும், நீ ஏன் சொல்லி தொல? இவங்க தான் உங்க பொண்டாட்டி. எனது பொண்டாட்டியா? இல்ல இல்ல இல்ல, நீ நடக்கிறது இல்ல. டேய் நீ வேற சும்மா இருடா, இது வேற மேட்டர். என்னங்க அடடா, என்ன ஏன் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? நானா? இல்ல சாந்தி. மம்மி ஓ மம்மி டேக் தி டாடி. ஓமா டாடி பாத்து ஹேப்பியா இருக்காங்க. ஹேப்பி ரொமான்ஸ். பண்ணா ஸ்லோ மம்மி ஸ்லோ. பண்ணா ஒரு விதத்துல இவரு எனக்கு அப்பாத. தொட்டு தேத்திக்கலாமா,
வேர்வையில முத்தையளை கோத்துக்கலாமா, கதவை சாத்திக்கலாமா, ஒண்டி கொண்டி மோதி நாம பாத்துக்கலாமா, ஒன்ன நானும் என்ன நீ பேத்துக்கலாமா, கட்டில தோத்து தோத்து ஜெயிச்சுக்கலாமா, வேர்வையில பெத்துக்கலாம் பா 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 பா. ஷேம் ஷேம் பப்பி ஷேம், மம்மி டாடி பப்பி ஷேம், shame shame puppy shame, mummy daddy puppy shame, so keep for ye putti mari shame 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 shame. அப்பாடி தப்பிச்சிட்ட. எப்படி தப்பிக்க முடியும்? யாரு அண்ணா? அண்ணா யாரு அண்ணா? இங்க அண்ணா. டேய், இது உனக்கே நியாயமாடா? போட்டனோ உன் தொலை தாங்கடா. சரி, என்னடா உன் பிரச்சனை? எங்க அப்பா பிஹெச்எல்ல இன்ஜினியரா வேலை செய்யறாரு. டேய், அதுக்காக என்ன பாய்லர் கீழே செய்ய விட்டுறதுரா? அதெல்லாம் இல்ல, என் அம்மாவுக்கு என்ன விட என் தங்கச்சி மேலதான் பாசம். அப்போ உன் தங்கச்சி தான் உன் பிரச்சனையா? ஐயோ சொல்ல விடுங்களேன். ஹே 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 ஹே, கூல் 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 யா, அதுக்கு எவ்வளவு டென்ஷன்? சொல்லு. குட் குட் குட், வெரி குட் ஆகாஷ், சூப்பரா பாரு என் பையனை என்ன சூப்பரா பைக் ஓட்டுறாங்க. ஆகாஷ் இது கிளட்ச், இது ஆக்சிலேட்டர், கவனம் செதறாம ஸ்ட்ரைட்டா பாத்து பைக் ஓட்டு. ஓகே கோ. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், ஷேக் பண்ணடா, ஸ்ட்ரைட்டா போ. யா என்னங்க பாத்து மெதுவாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, வா. டேய் ஐயா, ஐஸ்கிரீம்லாம் ஒண்ணு வேண்டாம், போட. சும்மா அட முடிச்சு. ஹாய், ஐஸ்கிரீம். எப்ப பார்த்தாலும் நைட்ல எழுப்புறதே உனக்கு வேலையா போச்சு. ஆகாஷ், ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு டாக்டர். சாப்பிடுவியா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? சாப்பிடுவியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ட தொண்டையில கட்டி வரும்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? எதுக்கு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? இந்த நேரத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடற பாருங்க. ஏய், என்னடா இது, மிட் நைட்ல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க? ஏய், ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இனிமே அப்படி செய்வேடா, சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? சும்மா கேட்க மாட்டியா நீ? இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காக அம்மா அப்பா அடிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நிம்மதி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, எங்கேயாவது போய் சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கிளம்பன. சரி, நீ எப்படி இருந்த? டேய், ஏன்டா அழுகுற? அழாதரா? டேய் ப்ளீஸ், ஒரு ஆவி அழாதுன்னு சொல்ற ஒரே மனுஷன் நானா தான் இருப்பேன். அவ அழாதரா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. 2 கிலோ ஐஸ்கிரீம் வேணும். என்னது, என்னமோ ரேஷன் கடையில இலவச அரிசி கேக்குற மாதிரி கேக்குற? எனக்கு 2 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது மட்டும் தான் ஆசை. நீ ஒரு ஆவிடா, நீ எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்? மக்கு. ஒரு ஐடியா இருக்கே. என்ன? ஹாய் ஜாலி. ஹே, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், நானும் உங்க கூட வரலாமா? ஐயா, மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம். ஹை சாந்தி ஆண்டி, டாடா சாந்தி ஆண்டி, உங்களை பார்த்தேன்னு வாசு கிட்ட சொல்றேன். என்ன இப்படி பண்றான்? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் என்ன சாப்பிடலாம்? எஸ் சார். அங்கிள், எனக்கு என்ன வயசு இருக்கு? என்ன அங்கிள்ன்ற சார், என்ன ஐஸ்கிரீம் சார் வேணும்? எனக்கு ஸ்ட்ராபெரி. இல்ல இல்ல, எனக்கு ஒரு வெனிலா, வெனிலா ஐஸ்கிரீம் வேணும். போங்க அங்கிள். சாருக்கு ஒரு வெனிலா. ஐ, தேங்க்யூ அங்கிள். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம அங்கிள் விட மாட்டேன். உள்ளாடா இது ஐஸ்கிரீம்டா இது.
பாத்து பாத்து கப்பு உள்ள வேற போகுது. அடையப்பா அடையப்பா, எவ்வளவு சந்தோஷம். இது என்ன பில்லு? ஐயோ பில்லியா? ஐயோ அங்கிள், நான் இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். எல்லா ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. ஐஸ்கிரீம் கொண்டு வரேன், முதல்ல அங்கிள் கூப்பிடுறத நிறுத்து. என்ன அங்கிள், நீங்க என்னோட வயசுல பெரியவங்க தானே? வயசுல பெரியவங்களா அங்கிள் கூப்பிடாம ஆட்டோமேட்டிக்கா கூப்பிடுவாங்க, இது கூட தெரியல. சேம் சேம் விட்டா நம்மள கிளம்ப வைக்கிறான் போல இருக்கு. சேம் இவனை வேற மாதிரி டீல் பண்ணனும். ஆமா பணம் இருக்க. வாசு என்ன கிட்ட இருக்கு? வாசு என்ன? அது யாரு? மக்கு மக்கு, அவர்கிட்ட தான் நீங்க பேசுறீங்க, இது கூட தெரியல. ஐயோ ஐயோ போக திரும்ப சேம் சேம். ஆஹா பரிசு பணம் இருக்கு இருக்கு இருக்கு, தப்பிச்சேன். அள்ளி வை அள்ளி வை, எல்லா ஐஸ்கிரீம் எடுத்து வை, உடனே திண்டு தீத்திருவேன். இன்னைக்கு யாரும் தானே. எடுத்துக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தான். தாத்தா கூட கூப்பிடுங்க. ஐயோ மம்மி டாடி, மம்மி டாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்தா திட்டுவாங்க. அங்கிள் டிஷ்யூ பேப்பர். என்ன பண்ற? தேங்க் யூ அங்கிள். எங்க வரவே? மம்மி மம்மி என்ன பண்ணா? இப்ப ஏன்டா ஓடி வந்த? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது மம்மி டாடி பார்த்தா என்னதான் அடிப்பாங்க, உன்னை அடிப்பாங்க. ஐயோ டேய், இப்ப நீ ஏன் உருவத்துல இருக்க? நீ என்ன பண்ணாலும் நான் பண்ண மாதிரி. அவங்க கிட்ட போய் கூட பேசலாம், அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏன்டா இவன் ஒருத்த? சரி வா. ஐயா அச்சம். செல்லோ, நீ கேட்ட ஐஸ்கிரீம் வந்துருச்சு. தங்கச்சி பாப்பா வேணா. நல்லா இருக்கா டாடி? டாடியா என்னங்க? ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிடு. மம்மி. மம்மியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லங்க. மிஸ்டர் யார் நீங்க? என் மம்மி டாடி உங்களை மாதிரியே இருப்பாங்க. உங்களை பார்த்ததும் அவங்க ஞாபகம் வந்துருச்சு. மம்மி டாடி சொல்ற பேச்சு கேட்கணும். என்ன? சரி அண்ணா. நம்ம ஆகாஷ் ஞாபகம் வந்துருச்சுங்க. சார் ஆகட்டுங்க. ஒரு நிமிஷம். லவ் ப்ராப்ளம் ஆகட்டுங்க. இந்த பக்கம் உங்க தொண்டையில கட்டி உருவாயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆகணும். இல்லைனா உங்க குரல் போயிடும். கல்பனா
இவரை பெட்ல அட்மிட் பண்ணிட உடனே ஆபரேஷன். ஐயோ, நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாசுவன் எனக்கு தொண்டையில கட்டிய கொடுத்துட்டுமே பாவம். உலகத்துல இருக்கிற அத்தனை லவ் ஃபெயிலியர் சாங்கையும் அவன் ரிங் டோனா வச்சிருக்கான். பாவம் டாக்டர் அங்கிள். ஐயோ, அண்ணே அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மட்டும்தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் பேச வச்சிட்டீங்க. டே, நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு நீ தானே எனக்கு காமிச்ச. அந்த உணர்வு புதுசாக இருந்துச்சுரா. தேங்க்ஸ்ரா. நான் வரேன். ஆபரேஷன். என்னது? எனக்கு எதுக்கு ஆபரேஷன்? என்ன பேசுறாரு? தொண்டையில் கட்டியிருந்தா பேச முடியாதே. இப்போதான் போச்சு. என்ன கட்டி? இப்போதான் போச்சு. கட்டி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. உங்களை உடனே ரிசர்ச் பண்ணணும். இங்கே இருந்தால் நம்மளுக்கு எலி ஓன அரேஞ்சு மாற்றுவாங்க. மொத்தத்தில் எஸ்கேப் ஆகும். டாக்டர், யாரை கூப்பிட்றாங்க? எஸ்கேப் சார், சார், ஹலோ. வாசு. என்ன? நேத்து உன்னை பார்த்தேன். எங்க? சில்ட்ரன்ஸ் மாதிரி ரைம்ஸ் பாடிட்டு போனேன். இங்க பார், மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இப்படி பாடிட்டு போனேன். நானா? நான் பார்த்தேன். சச்சா, அது நானா இருக்காது. அது மட்டும் இல்ல, என்ன ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஐயோ, அந்த ஆகாஷ் பையன் நம்மள மாட்டி விட்டானே, என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? அது அது வந்து வாசு. தட்ஸ் குட். அம்மாடி, மிஸ்டர் வாசு உன்னை எம்டி கூப்பிடுறாரு. வர. எஸ்கேப் டா. தி கஸ்டமர்ஸ் ஆர் பிரசிங் அஸ். சென்ட் அஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க் யூ சார். கங்க்ராட்ஸ் வாசு, நீங்கள் துபாய் போக ரெடி ஆகிட்டீங்களா? சார், நான் இன்னும் பணம் கட்டலையே. உங்களுக்காக சாந்தி 5 லட்சம் ரூபாய் காஷ் அண்ட் டெபாசிட் கட்டியிருக்காங்க. என்ன? நீங்கள் ஓகேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் விசா டிக்கெட்லாம் ரெடி பண்ணிடுறேன். இதை விட அதிகமான சம்பளம், வீடு, ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. உன்ன மாதிரி ஸ்கில்லான ஆள் அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற வாசு? எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது சார், அதை முடித்த உடனே கண்டிப்பாக போகிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ரோட்டில் தனியாக பேசுகிறான் எவனோ ஒருத்தன். அவனை டேடின்னு கூப்பிடுறான். ஒரு 60 வயசு அம்மா புருஷனை சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு வேலை ஏதாவது கள்ளக்காதல் விவகாரமா இருக்குமோ? அந்த அம்மா கிழவிடி. இப்பெல்லாம் பசங்களுக்கு பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்குது. சி, சுமாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம், ஆனா என்ன போய் ஆண்டின்னு கூப்பிடுறாண்டி. நீ சொல்றது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கு. மேபி அலுசினேஷனா இருக்கலாம். இட்ஸ் எ சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட். பட் டோன்ட் வரி டி, இதை குணப்படுத்திட முடியும். அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ண. அவன் மேலே ரொம்ப அக்கறையாக நடந்துக்கோ. அவன் மேலே உள்ள லவ்வை அதிகப்படுத்த. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் அதிக நேரம் தனியாக பேசும்போது அவனை தொந்தரவு பண்ணாத. அது அவன் கற்பனைக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு அவன் ஆள் மனசு சொல்லும். அப்போ நீ அவனை தனியாக விட்டுட்டு போயிடணும், இல்லைனா அவன் குறைவழியை கடிச்சிருவான். ஜாக்கிரதை. இது உங்களுக்கே ஓவரா தெரியல. அடேங்கப்பா, சாவி எப்படி? தேங்க்யூ சாந்தி. எதுக்கு? எனக்காக ஆபீஸ்ல பணம் கட்டினதுக்கு. எனக்கு உனக்குன்னு பிரிச்சு பேசாத வாசு, பிளீஸ். இல்லை சாந்தி, சின்ன வயசில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அனுபவித்த வலியும் வேதனையும் வேற யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னா நான் உதவியே செய்ய ஆரம்பித்தேன். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு யாரும் உதவி செஞ்சதில்லை. மொத்தவங்க ஆசை நிறைவேற்றும் போது
அவங்க சந்தோஷப்பட்டு பார்த்துருக்கேன். முதல் முறையா அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். மற்றவங்க என் வாழ்க்கையை பயனுள்ள தான் மாற்றிருக்காங்க. நீ என் வாழ்க்கை அர்த்தமுள்ள தான் மாற்றிருக்கேன். Don't be emotional, Vasu. Please. சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். என் வாழ்வில் இப்படி தடுமாற்றம் எப்படி, என் வார்த்தை தேய்ந்து ஒரு மௌனம் தீ மூட்டும். விழிப்பார்வை ஓடி வந்து போதை ஏற்றுதடி பாதை மாற்றுதடி உன்னை, விடிகாலை வந்த உடனே மிகழ் திறந்தவுடன் கெஞ்சி கேட்குதடி உன்னை உன்னை. இதுதானா இதுதானா காதல் இதுதானா, இன்பம் துன்பம் சேர்ந்தால் காதல் அதுதானா. சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். தவித்தேன் துடித்தேன் உன்னாலே, சில நேரம் உன்னை எண்ணி நான் என்னை மறந்தேனே, இந்த மாயம் எல்லாம் பெண்ணே எதனாலே. சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். தனியாக நான் பேசி நின்றதில்லை, தேடி திண்டாடி தலைந்ததில்லை, எதனால் எதனால் இது ஏனோ. நதி மேலே இலை போலே நான் உன்னால் அலைந்தேனே, சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். என் வாழ்வில் இப்படி தடுமாற்றம் எப்படி, என் வார்த்தை தேய்ந்து ஒரு மௌனம் தீ மூட்டும். விழிப்பார்வை ஓடி வந்த போதை ஏற்றுதடி பாதை மாற்றுதடி என்னை, விடிகாலை வந்த உடன் இமைகள் திறந்தவுடன் கெஞ்சி கேட்குதடி உன்னை உன்னை. இதுதானா இதுதானா காதல் இதுதானா.
வாசு, நான் மெடிக்கல் காலேஜ் படித்தப்போ என் கூட படித்த அருணை டீப்பாக லவ் பண்ணேன். என் லவ் அருண்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சப்போ என் ஃப்ரெண்ட் கல்பனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணா. எனக்கு அருணை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே, நீ அவன்கிட்ட ஒரு லவ் சொன்னியா? பயமா இருக்குடி. நான் இருக்க சவிதா, நீ அருண் கிட்ட சொல்லு. என்ன விஷயம்? I love you. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன் ஐ லவ் யூன்னு நீ சொல்லி நான் கேட்கணும்னு தான்? இந்த சந்தோஷத்தை கல்பனா கிட்ட ஷேர் பண்ணலாம்னு அவளை காலேஜ் ஃபுல்லாக தேடினேன். ஹாஸ்டலில் போய் பாரு. அப்போ அவ ரூமில் டைரியை பார்த்தேன். அருணை கல்பனா லவ் பண்ணியிருக்கான்னு அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. ஒவ்வொரு பக்கமும் படிக்க படிக்க அருண் அவ டீப்பாக லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுது. ஏழு லவ் 6 மாதம்தான், ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவ அருணை லவ் பண்ணியிருக்கா. அவ காதலை மறைச்சு என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அந்த வழி கூட தெரியாமல் அவகிட்டயே ஹெல்ப் கேட்டது கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்றது தான் நியாயம்னு பட்டுச்சு. அவங்கள சேர்த்து வைக்க டைரி எடுத்துக்கிட்டு அருணை பார்க்க கிளம்புனேன். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட ஆசை. இந்த ஒரு வேலை தான் நான் செய்யலை. என்ன வேலை? மாமா வேலை. ப்ளீஸ். அதெல்லாம் சரிதான். தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருப்பாங்க. அது எப்படி ஏன் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தெரியுறீங்க? இதுக்கு பிறகு நான் உதவி செய்யலைன்னா மனுஷனே இல்ல. வாசு, வாசு, உன்னைதான் கூப்பிடுறேன். யார் கூட பேசிட்டு இருந்த சொல்லு? சொல்றேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்தது கூட தெரியாம யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. நேரம் வரும்போது சொல்றேன். எனக்கு இப்பவே தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியாது. அப்போ லக்ஷ்மி சொன்னது கரெக்ட் தான். லக்ஷ்மியா? அவ சைக்கியாட்ரிஸ்ட். அவகிட்ட உன்னை பத்தி கன்சல்ட் பண்ண. சைக்கியாட்ரிஸ்ட்? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட என்ன பத்தி கன்சல்ட் பண்ண? நீ யாரு? நான் யாரா? நான் யாரா? சாந்தி, 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 நீ செஞ்சது கூட. வாசு, என்ன? எங்களால தானே சாந்தி கோச்சிட்டு போனாங்க. நீங்க உண்மையை சொல்லி சாந்திக்கு புரிய வைங்க. எங்க ஆசை நிராசையாவே போகட்டும். உங்க ஆசையை நிறைவேற்றின பிறகுதான் நான் சாந்திக்கு உண்மையை சொல்வேன். என் சாந்தி கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அந்த டைரி எங்க இருக்கு? அது உங்ககிட்ட தான் இருக்கு.
கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கற்பனா, I love you, Arun. I love you, Kalpana. Sorry, na. Thanks, Vasu. என் கடைசி ஆசைய நல்ல விதமா நிறைவேத்திட்டீங்க. நான் வரேன் வாசு. வாசு, சாந்தி, நீ பேர் என்ன? உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க. எங்க வேலை பாக்குறீங்க? ஏ, உங்க ஃப்ரெண்ட் சொல்லலையா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், எதிர் கேள்வி கேட்க கூடாது. உங்க அட்ரஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். வாசு, இப்போ நம்மள தவிர இந்த ரூம்ல வேற ஏதாவது இருக்கா? குட். என்ன இருக்கு? முட்டாள் டாக்டர் இருக்காளே, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, லேப்டாப் இருக்கு. சில்லி க்வெஸ்சன் வாசு. இதாண்டி ப்ராப்ளம் வாசு. அங்க யார் இருக்கா? ஏ, உங்களுக்கு தெரியலையா? தெரியல. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியுது. அப்ப எனக்கும் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதான் எனக்கும் தெரியுது. ரொம்ப கஷ்டம்டி. என்ன இதெல்லாம்? கொஞ்சம் கோஆபரேட் பண்ண வாசு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டெஸ்ட் தான். சாந்தி, உன் ஃப்ரெண்ட பேசாம இருக்க சொல்லு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் வாசு. அவள பேச வேண்டாம் சொல்லு. லட்சுமி சொல்றது கேளு. என்ன டெஸ்ட்? சைக்கோ அனாலிசிஸ். நீ அப்நார்மலா இருக்கல்ல, அதனால தான். என்ன மெண்டல் சொல்றியா? சாந்தி, ஐம் சாரி. கிட்ட வராத. எங்க அப்பா இப்படித்தான் முதல்ல மரஞ்செடியோட பேசினார், அப்புறம் தனியா பேசினாரு, அப்புறம் ராத்திரி தனியா நடந்தாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அது மாதிரி உனக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா? தப்பா? சாந்தி, நான் அது பேசாத. பேசாத. இல்ல சாந்தி, எங்கயாவது போய் தனியா பேசு. ஆனா என் கூட பேசாத, இனிமே என்ன பார்க்காத. சாந்தி. கல் தோன்றும் முன்னமே, மண் தோன்றும் முன்னமே, முன் தோன்றிய காயம்தான் இந்த காதல் காயம்தான். ஆண் நெஞ்சம் நினைப்பதை பெண் நெஞ்சம் அறியுமா? சொன்னாலும் புரியுமா? இந்த காதல் மாயம்தான். ஓ We'll be right back.
கடல் காய்ந்தே போகலாம், மலை சாய்ந்தே போகலாம், நம் காதல் ஞாபகம் அது என்றும் ஓயுமா? நீ என்னை பிரியலாம், நான் உன்னை பிரியலாம், நம் நெஞ்சின் நினைவுகள் அது என்றும் பிரியுமா? காயம்தான் இந்த காதல் காயம்தான். எதிர்பாராத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நாம கொஞ்சம் தடுமாறுறது சகஜம்தான். இந்த கோயிலில் தான் நான் அர்ச்சகராக இருந்தேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சா நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. எனக்கு ஒரே மக. அழகு அப்பா, நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. நான் என் சம்சாரம் என் பொண்ணுன்னு ரொம்ப சகஜமான குடும்பம். டாக்டர் ஆகணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டான். ஆனால் டாக்டர் படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருந்தேன். ஆனால் அவளை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு மனசில் வைராக்கியம் இருந்தது. ஆத்துல எல்லாம் சௌக்கியமாக இருக்காளா? எல்லாம் நல்லா இருக்காங்க. உட்காருப்பா. ஏது ரொம்ப தூரம்? ஒன்றும் இல்லை, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கலான் இருக்கேன். பேஷாக படிக்க வைக்கலாம்ப்பா. நீ உன் பையனை எப்படி சேர்த்த? அங்கிள், எங்க அப்பா பணம் கொடுத்தேன், நான் சேர்ந்தேன். என் சீனியர் சோனுன்னு ஒருத்தர் இருக்கார், ஃபைனல் இயர் படிக்கிறார். அவர் தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார். என்ன மாதிரி நிறைய பேருக்கு அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரை நம்பி நீங்க பணம் கட்டலாம், கண்டிப்பா சீட் கிடைக்கும். சோனு ரொம்ப நல்ல பையன்டா, தாராளமா பணத்தை கட்டலாம். வாங்க அங்கிள், நான் காலேஜுக்கு தான் போறேன், சோனுவை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் வரேன் ஸ்ரீனிவாசன். சரிப்பா. மெடிக்கல் சீட்டுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு, ஆனால் பணம் செலவாகும். எவ்வளோ செலவாகும் தம்பி? 60 லட்சம் ரூபா செலவாகும். 60 லட்சமா? பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. 55க்கு முடிச்சு கொடுத்துட்றேன் தம்பி. என்னால் 50 லட்சம் தான் புரட்ட முடியும், நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்களேன். சரி, நாளைக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு டிசி பணத்தோடு வாங்க. ஒரு முக்கியமான விஐபி போய் பார்க்கலாம், கண்டிப்பாக உங்கள் வேலை முடிஞ்சிடும். ஆ சரி தம்பி. எல்லாம் என் ஜூனியர் சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு. வேறு யாராச்சும் நல்ல பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கோட்டாவில் இன்னும் 3 சீட்டு இருக்குது. சரி வரேன் தம்பி. ம், வாங்க வாங்க. என் பொண்ணை டாக்டர் ஆக்கணும்னு வீடு அடமானம் வச்சு 50 லட்சம் ரூபா ரெடி பண்ணேன் தம்பி. அண்ணே வணக்கம். ஐயா வணக்கம். என்னப்பா? இவர் பொண்ணுக்கு தான் டாக்டர் சீட் வேணும், டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, பணம் கூட கொண்டு வந்திருக்காருண்ணே. வரண்ண. இந்த ஸ்லிப் வந்து ரொம்ப முக்கியமானது. சரி தம்பி. அட்மிஷன் கார்டு மாதிரி. சரி. ஸோ இதை தொலைக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. ஆ ஓகேவா? சரி தம்பி. ம், உனக்கு ஒரு சீட் இல்லை, 3 சீட்டு தான் இருக்கு. அதை அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். அண்ணா, எப்போ நான் தான் சீட் கன்ஃபார்ம் பண்ணுவேன்? அவன் சின்ன பையனை அவனு போய் சீட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க?
உனக்கு அந்த ஒரு சீட் வேணும்னா என்ன இங்க தேடி வரக்கூடாது. இனிமே உங்களை தேடி வரமாட்டான். பேசாம நீ புரோக்கர் ஆயிடா, தலை முக்கிய டாக்டர் சீட்டுக்காக உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த சீட்டை வாங்கிட்டு போனேன். அங்க போய் கொடுத்தா சீட் இல்லைன்னு சொல்லிட்டாயா? இதையா என்கிட்ட வந்து சொல்றேன்? ஐயா, நீங்க தான் ஏன் இந்த சீட்டு கொடுத்தீங்க? நானா கொடுத்தேன்? இல்ல. அப்ப கொடுத்தவங்கிட்ட போய் கேளு. அவனை கொண்டுட்டாங்க ஐயா. போ, செத்து மேல போய் அவங்கிட்ட கேளு. என்னையா சொல்ற நீ? என்ன அதெல்லாம் பாக்குறியா? 50 லட்சம் ரூபாய் பணம் ஐயா. நான் ஏமா அந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லல. என்ன பண்றதுன்னு புரியாம கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிச்சேன். என் பொண்ணை ஒரு டாக்டராக்கி பார்க்கணுங்கிற வைராக்கியம் மட்டும் என் மனசுல தீயாக எரிஞ்சிட்டு இருக்கு தம்பி. நீங்க என் தங்கச்சிக்கு மெடிக்கல் சீட் வேணும். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதான் உங்களை தேடி நானே வந்திருக்கேன். உங்க தங்கச்சி பேர் என்ன? வைஷ்ணவி. அந்த ஒரிஜினல் டிசி மார்க் ஷீட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எனக்கு தெரியாம எப்ப கொடுத்தீங்க? 50 லட்சம் பணமும் கொடுத்தாச்சு, சீட்டு மட்டும்தான் நீங்க இன்னும் வாங்கி கொடுக்கல. யார் நீ? எத்தனையோ பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திருப்ப, யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அந்த காலத்துல ஒரே ஒரு தொழில் பண்ணதான் புரோக்கர் தேவைப்பட்டாங்க. ஆனா இப்ப ரேஷன் கார்டு வாங்க, ஆம்னிவர்சல் டிக்கெட் வாங்க, ஆர்டி ஆஃபீஸ்ல லைசன்ஸ் வாங்க, நிலம் வாங்க, வீடு வாங்க, ஏன் அரசியல்வாதிங்க ஊழல் பண்ண கூட புரோக்கர் தேவைப்படுது. சுடுகாட்டில் இடம் வேணும்னா கூட புரோக்கர் எல்லாமே இப்போ முடியாது. உனக்கு என்ன வேணும்? படிக்கிற பசங்களை காலேஜ் சீட் வாங்கி தர புரோக்கராக மாத்தினது நீ தானே. 6 மாசம் முன்னாடி ஸ்ரீரங்கம் ராமானுஜம் ஐயங்கார் கிட்ட 50 லட்சம் பணம் வாங்கினீ, அவரோட பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் கேட்டு வந்திருக்கேன். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆத்ம சம்பந்தம். என்ன சம்பந்தம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆமா, அவங்ககிட்ட 50 லட்சம் பணம் வாங்கினேன், இன்னும் நிறைய பேர்கிட்ட வாங்கினேன், திருப்பி கொடுக்கல, ஏமாத்துறேன். ஏய், என்னை எவனுமே கேள்வி கேட்கல, பெருசா வந்துட்டான். ஏய், இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னடா சொல்லு? இது வரைக்கும் இல்லை, இப்ப இருக்கு. என்ன சம்பந்தம் எடுத்துட்டு போனோம்? அவன் பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு அவங்க கிட்ட இருந்து 50 லட்சம் வாங்கினது உண்மை.
இன்னும் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்க, ஏமாத்திருக்க. ஏய், என்னை எவனுமே கேள்வி கேட்டதில்ல, பெருசா கேள்வி கேட்க வந்துட்டான். ஏய், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா சொல்லு. இதுதான் ஆதாரம். ஆதாரம், ஆதாரம், ஆதாரம். இப்ப என்ன பண்ணுவ? ஏய், போடா, போய் ரோட்ல நின்னு. நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஒரே ஒரு அப்லோட், உலகம் முழுக்க உன்னோட ஸ்பீச்சுக்கு தான் ஹிட்ஸ். அப்புறம் ஃபாலோ அப், அரெஸ்ட், ஜெயிலுன்னு எல்லாம் எல்லாம் நடக்கும். இப்பதான் உள்ள இருந்து வந்திருக்க, யோசிச்சுக்க. நான் நம்ப மாட்டேன், நீ ஏமாத்துற, பொய் சொல்ற, பொய் சொல்ற. டேய், என்ன வேடி பாத்துறீங்க? வாங்கடா. டேய், இவன் இந்த கேட்ட தாண்ட கூடாதுடா, உயிரோட விடாதீங்கடா அவன. டேய், டேய், வாவ், வாட் எ சர்ப்ரைஸ். அடி, நீங்க எப்படி ஆடிங்க? ஐயோ, டேய் பாபா, இதுக்கு வந்தா என்ன எல்லாம் ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். வாங்க. என்னதான் பண்றேன்? இப்ப நான் ரெடி. வாங்க. என்னடா பாக்குறீங்க? விட மாட்டேன்றாங்களே. ஆண்டவா, வந்துட்டாலும் ஏன் ஓடுனீங்க வாசு? அவங்க அடிச்சாங்கன்னா எனக்கு தான் வலிக்கும், உனக்கு வலிக்காது. அப்புறம் என்ன மாதிரி ஆத்மாக்களுக்கு பலம் கிடையாது, எங்களால் உணர முடியும், மற்றவங்களுக்காக பரிதாபப்பட முடியும், அவ்வளவுதான். உண்மையிலேயே பலசாலி நீங்க தான். மனித பலத்தை மீறின ஒரு பலம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னால முடியும், போய் அடி. தனியா பேசிட்டு இருக்க, இதான் உன் டெக்னிக்கா? போடுற அவனை.
நான் வாசு பேசுறேன். நல்லா கேட்டுக்க. வைஷ்ணவிக்கு மெடிக்கல் சீட், 5 வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸ், இது எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். டேய் பண்ணல. நீ பேசினதெல்லாம் உலகம் பூரா போய் சேரும். அப்படியே சிஎம் செல்லுக்கும் போய் சேரும். இதுக்கப்புறம் உன்னை தேடணும் முயற்சி பண்ண மவனே, உன் லைஃபே காலிடா. டேய் அப்பா, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அவன் என் கண்டுபிடி நிற்கணும்டா. அண்ணா, அவனை கண்டுபிடிக்க ஒன்று பெரிய சிலண்ணா. ஆனால் அவன் நம்ம விஷயம் சிக்கிருக்கண்ணே. அதனால அதனால அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கண்ணே. அண்ணா, முதல்ல நம்ம சேஃப்டி தான் முக்கியம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாண்ணே. கொஞ்சம் யோசிங்கண்ணே. ஐயோ மாமா, உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான் உனக்கு சீட் கிடைக்க காரணம். இல்லைன்னா இப்படி திடீர்னு சீட்டு கன்ஃபார்ம்னு யாராவது வந்து சொல்லுவாங்களா? மனசார உங்க அப்பாவை நினைச்சுக்கோமா. இப்போ உங்க அப்பா நம்மளோட தான் இருக்கார். நான் வரேம்மா, பாய். உங்க மோசடியை பத்தி சிஎம் செல்லுக்கு ஆதாரப்பூர்வமா யாரோ வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. உங்களை மேலெடுத்து ஊத்துறபடி குண்டா சாக்கில் அரெஸ்ட் பண்றோம். அட, அப்ப நீங்க வெளியே வரவே முடியாதானே? கம்பி என்ன போறவனுக்கு கோவத்தை பாரு. நன்றி வாசு. நீங்க ஒரு ஆத்மா கோவிலுக்குள்ள எப்படி? ஆமா, எங்க படத்தை மட்டும் சாமி பக்கத்துல வச்சு கும்பிடுவீங்க, ஆனா நாங்க கோவிலுக்குள்ள வரக்கூடாதா? கடவுளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க இறந்தவங்க எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், சாந்தி உங்களை ரொம்ப மிஸ் பண்ற. என்ன சொல்றீங்க? அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றின மகன், அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றின தம்பி, தங்கையுடைய ஆசையை நிறைவேற்றின அண்ணன், ஒரு நண்பனுடைய ஆசையை நிறைவேற்றின நண்பன், இப்படி பல பேரை பார்த்துருக்கோம். ஆனா இந்த உலகத்துல ஒரு ஆத்மாவுடைய ஆசையை நிறைவேற்றினது நீ மட்டும்தான். அதனால்தான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு ஆள் சாந்திக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்க ஆசையை நிறைவேற்ற போய் உன் ஆசை நிறைவேறாம போனதில்ல எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இனிமேதான் உண்மையை சொல்லாமே. உண்மையை சொன்னா சாந்தி புரிஞ்சுப்பா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும். நான் மேலே போய் கடவுள்கிட்ட சொல்கிறேன். நான் மேலே போனேன்னா கடவுளுக்கும் எனக்கும் தூரம் கம்மி. நான் சொன்னால் நிச்சயமாக அவர் காதில் விழும். நான் வரேன் வாசு. நீ சொல்றதெல்லாம் அம்புலி மாமா கதை மாதிரி இருக்கு. 5 ஆத்மாக்கள் வந்தாங்களா, அவங்களுக்கு நீ உதவி பண்ணியா? என்ன உளற வாசு? முன்ன விட இப்பத்தாண்டா உன் மேல பயம் அதிகமா இருக்கு. நான் உதவி செஞ்சவங்க இங்க தான் இருக்காங்க. வா, நான் அழைச்சிட்டு போய் ப்ரூவ் பண்றேன். இது பாரு வாசு, எனக்கு இந்த பேய், பூதோ, ஆவி, பிசாசு இதுலெல்லாம் நம்பிக்கையே இல்ல. எனக்கும் தான் இல்ல, ஆனா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கே. அவங்க ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க? காரணம் இருக்கு சாந்தி. இந்த உலகத்தில் எத்தனையோ நம்ப முடியாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயோ ஆஃப்ரிக்காவில் இருக்க குழந்தை தமிழ் பேசுகிறதும், அரக்கோணத்தில் இருக்க குழந்தை சைனீஸ் பேசுகிறதும், நாம் நினச்சிட்டு இருக்க நபர் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறதும், நாம் முணுமுணுக்கிற பாட்டு உடனே எஃப்எம்ல கேட்குறதும், இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ப முடியாத விஷயங்களை சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூவ் பண்ணல. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுற காலம் வரும் சாந்தி. உங்கள் அப்பா தனியாக நின்று செடி மரங்களோட பேசுகிறதா சொன்ன, அவரோட இந்த அற்புதமான உலகத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. உங்க அப்பாவையும் நீ புரிஞ்சுக்கல, என்னையும் நீ புரிஞ்சுக்கல. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, உன் மேல காதல் போய் பயம்தான் வருது.
கஸ்டமர்ஸ் கிட்ட பிரவுசர் கொடுத்தா மட்டும் பத்தாது. கார பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுனா என்ன கூப்பிடுங்க. சாந்தி, வாசம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். டெபாசிட் பணத்தை அவனே கட்டிட்டானா? வாசம் நாளைக்கு துபாய்க்கு போறான். இனிமே இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டேன்னு சொன்னான். யார் எங்க போனா எனக்கு என்ன? அங்கேயாவது போய் நட் ரோட்ல தனியா பேச வேணாம்னு சொல்லு. சாந்தி, என்னாச்சு? நம்ம வாசு கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டோம். ஓ சரி, இது சாந்திக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு ரேடியா இருக்கு. சாந்தி, எங்களை பார்த்து பயப்படாதம்மா. நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் வாசுவோட ஃப்ரெண்ட்ஸு. நீங்கெல்லாம் வாசு சொன்ன ஆத்மாக்கள். சாந்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா? Oh.
எல்லாமே நாசப்பட்டுட்டேங்களேடா. யாராவது இருக்கீங்களா? கோமால இருந்தாரு. நடந்தது என்னன்னு நான் சொன்ன பிறகுதான் அவருக்கே தெரியும். சாகும் போது கடைசியா தெரியுறது கடவுள் தான். எங்க கண்ணுக்கு கடைசியா தெரிஞ்சது வாசுதாமா. அதுக்கப்புறம் வாசு எங்களோட பேசுறத பார்த்துதாம்மா நீ தப்பா எடுத்துட்ட. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க எல்லாருடைய ஆசையும் நம்ம வாசுதாமா நிறைவேற்றி வச்சான். ஆமாமா. ஹலோ சாந்தி. வாசு எங்க? என்ன விஷயம்? வாசு கண்ணுக்கு தெரிஞ்ச அஞ்சு பேரும் என் கண்ணுக்கு தெரியறாங்க. ஓ, ஒருவேளை இவளும் லூஸ் ஆயிட்டாளா? வாசு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான். பயணிகள்
மாட்டாளோ. Sorry, Shanthi. Ine vittu poidada Vasu. Ine mai unna vittu enge po maata. I promise. Neengala innu ippa dhaan naanga ellarum sandoshama irukkom Vasu. Enga ovvorutharkum ovvoru vidhamaana aasai irundhuchu. Andha aasai ella nee dhaan niravathi vecha. Ana எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை, அது சாந்தியும் நீயும் ஒன்றா சேரணும்னு தான். தம்பி, என் புருஷன் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்போ சாந்தியும் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா தம்பி. எங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நீ மட்டும் நரகத்தில் இருக்கக்கூடாது வாசு. அண்ணே, போய் சாந்தி ஆண்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கண்ணே, போங்கண்ணே. உன்னால் அவங்கள பார்க்க முடியுதா? இல்லை, ஆனா என்னால உணர முடியுது. போயிட்டாங்க. ஆமா, இனிமே தனியா நின்று பேசினா தப்பா நினைக்க மாட்டேன். ஆமா, இந்த அடி அடிக்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படித்தானா? இன்னும் நிறைய அடிப்பேன். இவள் தானா, இவள் தானா, எனக்காக பிறந்தவள் தானா, நான் போகும் வழி எல்லாம் பூ பூக்க வந்தவள் தானா? இவன் தானா, இவன் தானா, எனக்காக பிறந்தவன் தானா, என் கூற்றம் என் வெட்கம் அதிலெல்லாம் வந்தவன் தானா? இதயத்தின் கதவோரம் ஒரு முகம் கண்டே மெதுவாக தலை நீட்டி வந்தாயே என் உள்ளே. இரண்டு உயிருக்கோ இதயம் காதல் உலகில் தான் இருக்கும் பொது அனுபவம் இனி வழிந்தன் பிரியசகி, பிரியசகி. இரவு பகலும் ஓர் மயக்கம் காதல் வந்து வந்து கொடுக்கும் மிதக்குது மனம் இனி வழிந்தன் பிரியசகி, பிரியசகி. பேசி நானும் பேசி வார்த்தையின் வழி தொலைந்திட வேண்டாம், விழி பேசும் மௌனம் போதும் அது போதுமே. எடுக்காமல் தேன் துளி இல்லை, கொடுக்காமல் காதலும் இல்லை, இது தப்பா சரியா தவறா கேட்காமல் நீ காதல் செய். சலனமும் இல்லை, ஒரு பார்வை பார்த்தாய் பெண்ணே விழுந்தேன் அடி.